Hello and hi everyone. Assalamu alaikum. Welcome to Riziya Stuffs. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மால் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்க வில்லஜியோ மால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மால் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான அண்ட் பியூட்டிஃபுல்லான மால்னு தான் சொல்லலாம். இந்த மாலை சுற்றி வந்துட்டு நிறைய வந்து ஒரு பிளேசஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த மால் பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு போட்டிங் ரைட்லாம் போய் இந்த சைடும் இந்த சைடும் வந்து பில்டிங்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கிற பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் எல்லாமே இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இன்னொன்றும் இதில் வந்து ஸ்பெஷலான ஒன்று இருக்குது, நான் பின்னாடி என்னான்னு சொல்கிறேன். அண்டு இந்த போட்டிங் ரைட்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த போட்டிங் ரைடோட வந்து ரேட் பார்த்திங்கன்னா 10 ரியால், நம்ம ஊர் காசுக்கு வந்து 200 ருபீஸ், 200 ரூபா. இது வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஒரு போட்டிங் ரைட்னே சொல்லலாம். ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடு. அண்டு வந்து போட்டிங் பண்ணிட்டு போட்டிங் பண்ணுறவங்களை வந்து பார்க்குறதுக்காகவே வந்து நிறையா பேர் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரியும் இங்கே இந்த மாலில் இருக்குது. அண்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஷாப்பிங்ஸு, ஃபுல்லாக ஷாப்பிங் தான் இருக்கும். அண்டு கிட்ஸ் விளையாடுற ஏரியா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இன்னொன்று ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டே டைம் அண்ட் நைட் டைமில் வந்து இந்த கிளைமேட் வந்து எப்போதுமே ஒரே கலரில் தான் இருக்கும். லுக் லைக் அ சேம் கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்கும். நைட் டைம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும், டே டைம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். டே டைமில் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது வந்து இருட்டு ஆகாது அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பாலிவுட் சிங்கர் ஆஷா போஸ்லே அவங்களோட வந்து ரெஸ்டாரண்ட்டும் இந்த இதில் தான் இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சேன்ல, அதுதான் அவங்க ரெஸ்டாரண்ட்டு. அண்ட் இந்த போட்டிங் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாலம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து சேர்லாம் நிறையா கிடக்கும், நம்ம வந்து உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற இடம்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. அந்த சாப்பிட்ற இடமும் நிறையா இருக்குது, நம்மளுக்கு எப்போதுமே சாப்பாடு தானே முக்கியம். ஸோ சாப்பிட்ற இடமும் நிறையா இருக்குது இங்கே. கிளைமேட் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட் டைமில் வந்தாலும் கூட சேம் வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், மாறவே மாறாது. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான், இங்கே இருக்கிற பில்டிங்ஸு அண்டு அந்த கிளைமேட் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இந்த கத்தாரில் உள்ள மால் இந்த போட்டிங் ரைட்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள். சேம் இதே மாதிரி வந்து இத்தாலியில் வெனிஸ் மாநகரம், வெனிஸ்லேயும் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அண்டு மேக்கோ சைனா ஜப்பான் சிட்டி நடுவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, இந்த மேக்கோ எந்த சிட்டின்னு நான் மறந்துட்டேன். மேக்கோன்னு ஒரு சிட்டி இருக்குது, சைனீஸ் கண்ட்ரி, சாரி கொரியன் கண்ட்ரி. கொரியன் கண்ட்ரிலேயும் வந்து சேம் மேக்கோங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டிங் ரைட் இருக்கும். ஆனால் இதை பேஸ் பண்ணி அதை கட்டினாங்களா இல்லை அதை பேஸ் பண்ணி இதை கட்டினாங்களான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் மூணுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு இது தான். கத்தாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நீங்கள் வந்து கத்தார் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மால் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.